ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக நூக்கல் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக அது ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்களாம் இது நல்லா சாப்பிட்லாம். நூக்கல் எடுத்திருக்கேன், ஒரு 5 நூக்கல். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே அப்படி அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் சமைக்க முடியும். அதெல்லாம் ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், ரொம்ப குட்டி குட்டியாக. ஏன்னா வந்து நம்ம சும்மா அப்படியே தண்ணி எல்லாம் ஊற்றாமல் சும்மா வறுத்து தான் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து சும்மா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 கிலோ நூக்கல் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லஞ்செல்லாம் கூட எதுவுமே சேர்க்காமல் இதை அப்படியே ஒரு லஞ்சாகவே சாப்பிட்டுட்டிங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிறைய ஃபில்லிங்காகவும் இருக்கும் வயிற்றுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், பாத்திரம் ஹீட் ஆனோடனே தேங்காய் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணுறேன் நான். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் பொரிஞ்சிச்சு. சீரகம் பொரிஞ்சவொடனே ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோடனே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா நூக்கல், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது அப்படியே அந்த 2 ஸ்பூன் ஆயிலவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி ரொம்ப சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சாவே போதும், இது நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா வந்து நான் எடுத்துருக்கிறது எல்லாமே எல்எஸ்ஆர் இருக்கிற நூக்கள் தான் எடுத்துருக்கேன், ரொம்ப பிஞ்சி நூக்கள், அதனால் சீக்கிரமாகவும் வெந்துடும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா ஈஸியாக இன்சுலின் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்லாம். கொஞ்சமாக இதுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு, காரத்துக்காக வெறும் பச்சை மிளகா உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது அப்படியே சுகர் பேஷண்ட்லாம் நிறைய பசிக்கும்னு சொல்லுவாங்க, நிறைய அடிக்கடி பசினே பசிச்சே இருக்கும். இது ஒரு 11 o'clock செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு கப்பு அந்த அளவுக்கு போட்டு சாப்பிடலாம். ஏன்னா இப்போ நூக்கலும் ஒரு கிலோவே 70 ரூபாய் தான் கிடைக்குது. நம்ம 1/2 கிலோ நூக்கல் தாராளமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணேன், நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்குது. இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து இதை பற்றி வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும் நல்லா வரும். பாருங்கள் எல்லாமே நல்லா ஆயில் வந்து 2 ஸ்பூன் தாங்க யூஸ் பண்ண, அது ஜாஸ்தி ஆயில் வேண்டாம். தேங்காய் துருவல் ஒரு 1/2 தேங்காய் அளவுக்கு போட்டு நல்லா கொஞ்சம் தேங்காய் அதிகமாகவே இருந்தாவே நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் காரக்குழம்பு கூட கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ரசம் சாதம் எல்லாத்துக்குள்ளேயும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரை இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அப்படி திருப்பி விட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான நூக்கல் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டு அழகாக ஸ்நாக்ஸ் மாதிரி நம்மளே ஒரு கப்பில் போட்டுட்டு வச்சுட்டு சாப்பிட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இதை பொரியலாகவும் வச்சுன்னு தொட்டுட்டும் சாப்பிட்லாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனே அந்த பெல் பட்டனும் டச் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதோட வேறு வீடியோட பார்க்கலாம். பாய்.